வணக்கம் நண்பர்களே, ஹெர்புகள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. முப்பொழுதும் முகத்தை அழகாக வச்சிருக்க யாருக்கு தான் ஆசை இருக்காது? இதில் வேறுபாடெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், எல்லாருமே எப்போவுமே தங்களோட முகத்தை ரொம்பவே அழகாக வச்சிருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதுக்காக 100-200 செலவு பண்ணி கடைகளில் கிடைக்கிற கலர் கலரான ஃபேஷியல் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ப்ராடக்டை நீங்கள் மாதக்கணக்கில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதனால் உங்களோட முகத்தில் எந்த ஒரு மாற்றமும் தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது. உங்களோட நேரமும் பணமும் தான் வேஸ்ட் ஆகுமே தவிர, நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் உங்களுக்கு எப்போவுமே கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி நாம் பண்ணக்கூடிய இந்த ஒரு ஃபேஷியல் க்ரீமை உங்களோட முகத்தில் அப்ளை பண்ணி பாருங்கள். முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளி, அதுக்கப்புறம் பிம்பிள்ஸ், கருமை போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி முகம் வந்து பால் போல பல பலன்னு ரொம்பவே பொலிவாகும். ஸோ நீங்களும் மெழுகு சிலை போல மின்னணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஒரு க்ரீம் இருந்தாலே போதுங்க. இந்த க்ரீமை வாரத்தில் ஒரு டைம் அப்ளை பண்ணாலே அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிரும். அதை தொடர்ந்து நீங்கள் வாரத்தில் உங்களுக்கு டைம் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் தாராளமாக 2-3 டைம் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது நிச்சயமாக உங்களோட கருமை எல்லாமே நீங்கி நீங்கள் மெழுகு சிலையாக மின்ன ஆரம்பிச்சிருவீங்க. உங்களோட முகம் வந்து ரொம்பவே கிளியர் ஃபேஸாக இருக்கும். ஸோ இப்போ அந்த ரெமடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இது போல் 2 வாழைப்பழ தோலை சேர்த்துக்கலாங்க. வாழைப்பழம் வந்து நம்ம உடலுக்கு தேவையான போஷாக்கை கொடுக்கக்கூடியது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் இந்த வாழைப்பழத்தை காட்டிலும் அதோட தோலில் தாங்க நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. பலருக்கும் இது தெரிகிறதே கிடையாது. வாழைப்பழ தோலை அப்படியே தூக்கி வீசிடுவாங்க. ஆனால் இந்த வாழைப்பழ தோலை நாம் வந்து முகத்துக்கு அப்ளை பண்ணும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்மளோட ஸ்கின்னுக்கு தேவையான அனைத்து விதமான போஷாக்கையும் கொடுக்கும். குறிப்பாக நம்மளோட முகத்தில் இருக்கக்கூடிய கருந்திட்டுக்கள், கரும்புள்ளிகள், முகப்பருக்கள், ஓப்பன் போர்ஸ் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல நிவாரணம் தரக்கூடிய ஒரு அருமையான பொருள் தாங்க இந்த வாழைப்பழ தோல். ஸோ நீங்கள் வந்து இந்த மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய எந்த விதமான வாழைப்பழ தோலாக இருந்தாலும் பயன்படுத்திக்கோங்க. இப்போ 2 வாழைப்பழ தோலை நம்ம எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்ததாக இது கூட நம்ம சேர்க்க போகிற ஒரு பொருள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி. அரிசியும் நீங்கள் எந்த வெரைட்டியாக இருந்தாலும் பயன்படுத்திக்கோங்க. இந்த அரிசியில் வந்து நேச்சுரலாகவே ஸ்டார்ச் சத்து நிறைஞ்சி இருக்குது. இந்த ஸ்டார்ச் சத்து நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு சத்து. ஏன்னா ஸ்டார்ச் வந்து நம்ம முகத்தில் அப்ளை பண்ணும் பொழுது நம்ம ஸ்கின்னுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகளையும் கிருமிகளையும் வெளியேற்றும். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தாராளமாக நீங்கள் இந்த அரிசியை பயன்படுத்தும் பொழுது உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆயிலினஸ் போயிடும். அதனால் முகத்துக்கு நல்ல ஒரு பொலிவு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு இளம் வயதிலேயே முகச்சுருக்கம் உண்டாகி ஏஜிங் ஃபேஸ் மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கும் நீங்கள் தாராளமாக இந்த அரிசியை பயன்படுத்தலாம். இப்போ நாம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி இதில் சேர்த்தாச்சு. அடுத்ததாக இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கலாம். இது ஓரளவுக்கு வெந்தாலே போதுங்க. இப்போ நான் வந்து இதை அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் காத்துருங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்தாலே போதும். இதோ ரெடி ஆகிருச்சு. இதை ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரு க்ளீன் மிக்ஸி ஜாரை எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் தண்ணி இருக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நல்லா ட்ரையாக இருக்கிற ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து வச்சுட்டேங்க. அதில் நம்ம வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழ தோலையும்
அரிசியவும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதோ ரெடி ஆகிருச்சுங்க. அடுத்ததாக ஒரு க்ளீன் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை இதில் எடுத்துக்கலாம். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக இது கூட நம்ம சேர்க்க போகிற மூணாவது பொருள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார். ஸோ கார்ன்ஃப்ளாரில் வந்து அரிசியை விட அதிக அளவில் ஸ்டார்ச் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. ஆல்ரெடி நான் சொன்னது போல தான் இந்த ஸ்டார்ச் சத்து வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு உள்ளே ஊடுருவி ஸ்கின்னுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நம்மளோட ஸ்கின்னை டேமேஜ் பண்ணக்கூடிய அனைத்து விதமான ஃப்ரீ ரேடிக்கல்ஸையும் வெளியேற்றும். உங்களுக்கு ஃப்ரீ ரெடிக்கல்ஸ்னால முகப்பருக்கள் போன்ற பிரச்சனை வரும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இந்த கார்ன்ஃப்ளார் பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக உங்களோட ஸ்கின்னுக்கு தேவையான நல்ல ஒரு முகப்பொலிவை கொடுக்குங்க. உங்களோட முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள், கருந்திட்டுகள், கருமை அனைத்தையும் போக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இந்த கார்ன்ஃப்ளாரில் நிறைஞ்சிருக்கு. ஸோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் சேர்த்தாச்சு. அடுத்து கடைசியாக இது கூட நம்ம சேர்க்க போகிற ஒரு முக்கியமான பொருள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தயிர். தயிர்லையும் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் நம்மளோட முகத்துக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி தரும். கரும்புள்ளி, கருந்திட்டு அனைத்து விதமான பிரச்சனைகளையும் போக்கி முகத்துக்கு பொலிவை தரக்கூடியது, மெழுகு சிலையாக மாற உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருட்களில் தயிரும் ஒன்று. ஸோ இப்போ வந்து நான் தயிர் சேர்த்தாச்சு. இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துடலாங்க. இப்போ நம்மளோட ஃபேஷியல் க்ரீம் ரெடி ஆகிருச்சு. இந்த க்ரீமை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளவு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில், அதாவது ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா நைட் டைமில் அப்ளை பண்ணுங்கள். நைட் டைமில் அப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்லவே எஃபெக்டிவ் ரிசல்ட் கிடைக்குங்க. ஸோ இந்த க்ரீமை நீங்கள் முகத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் உங்களோட முகத்தை தண்ணி வச்சு, நார்மல் வாட்டர் வச்சு முகத்தை வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் அப்படியே ஒரு டவல் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த க்ரீமை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட முகம் முழுக்க அப்ளை பண்ணி ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் இதை அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் வச்சு நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இரவு முழுவதும் வச்சுருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. ஸோ ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் இதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள். நிச்சயமாக உங்களோட முகத்தில் பொலிவு உண்டாகிருக்கும். இதை வாரத்தில் நீங்கள் 2-3 டைம்னு தொடர்ந்து அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களோட முகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி முகம் வந்து பால் போல் பல பலன்னு வெண்மையாக இருக்கும். அதாவது கொரியன் முகம்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்பவே கிளியர் ஸ்கின்னாக இருக்கும். ஸோ அதுபோல் உங்களோட ஸ்கின்னும் ரொம்பவே கிளியராக பால் போல் வெள்ளையாகவும் மெழுகு சிலையாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த ரெமடியை பயன்படுத்தி பாருங்கள். அழகாக ஆராதிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் இந்த ஒரு க்ரீம் உங்களோட முகத்தை ரொம்பவே பல பலன்னு வெண்மையாக்கும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாங்க. இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு ஒவ்வொருத்தருக்கும் இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ண மறக்காதீங்க. மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு ஹெல்ப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா? இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.